பிரியமானது எப்படி இல்லையே, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, உங்களில் நம்முடைய பார்ட்னர்ஸ் ஜபவீரர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் 12ஆம் தேதி நான் விசேஷத்த ஒரு பாஸ்டிங் போய் வச்சுருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்க. என்னுடைய பிறந்தநாள் 13ஆம் தேதியில் ஒரு விசேஷத்த ஆராதனை இருக்கும், அதை தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு சாப்பாடு ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இஷ்டமானால் நீங்கள் வரலாம், கருத்து நல்லவர். அதோடு கூட என்னுடைய ஹெல்த்துக்காக சேவம் பண்ணுங்கள், அநேகர் பாஸ்டிங்களுக்கு சேவம் பண்ணுறீங்க, சந்தோஷம். உங்களால் வர முடிஞ்சால் அன்றைக்கி வந்து கருத்தில் ஜெபம் பண்ணி எனக்கு உற்சாகப்படுத்துகிற பசங்களை அனுப்புங்க. கருத்தவங்களை ஜெபத்தை கேட்டு இன்னும் நம்முடைய ஊழியத்தில் ஒழுங்குமுடி செய்வார். நம்முடைய பவர் ட்ரைனிங் ஹைதராபாத்லேயும் சென்னையில் மிக மிக அற்புதமாக இருந்து, சென்னையில் 800 பேர் அசையாமல் ஆடாமல் தொந்தரவு பண்ணாமல் ரெவரன் பாஸ்டர் டாக்டர் ராபர்ட் ஜார்ஜ் அவங்களுடைய தலைமையில் குட் சமாரிட்டன் சர்ச்சில் மிகவும் மிகவும் அருமையாக ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு மனசில் கூட நினைக்கல, சென்னை பட்டணத்தில் 800 பேர் நம்முடைய பவர்ட்டையும் வந்து இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத காரணம் கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இது எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி மிகவும் இந்த கஷ்ட காலத்தில் உயர்த்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல் அங்கே ஹைதராபாத்லேயும் 500-600 பேர் மக்னாயம் சர்ச்சில் பாஸ்டர் ஜான் பாபு அண்ட் ஜனத்தான் தலைமையில் மக்கள் ஆர்வத்தோடு வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது போல் ஒரு செய்தியை இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் கொடுத்ததில்லை. இவ்வளவு தெளிவாக பரலோகத்தை பற்றி, பாராட்டி நரகத்தை பற்றி, ஆத்மா எங்கே போகுது எங்களை குறித்து யாருமே சொல்ல சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. இதோடய விசுவாசத்தை ரொம்ப உந்துதாக இருந்துச்சு. நீங்களும் அப்படி ஒழுங்கு பண்ணோம்னா நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், கர்த்தங்களை ஆசைப்பார். அது பெண்கால சர்ச்சாக இருந்தாலும் சரி, அது என்ன சர்ச்சாக இருந்தாலும் சரி, தெரிந்த குழந்தைங்க நம்ம கடைசி காலத்தில் இருக்கும். இன்றைக்கு விசேஷமாக நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் சங்கீதம் 46:9, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஒயப்புணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார். பாருங்கள், சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் என்னைக்கு பார்த்தாலும் பேராசர். ரஷ்யாவை பாருங்கள், யுக்ரைனில் நிறைய யூதர்கள் இருக்காங்க, அவனுடைய நியூக்ளியர் பிளான்ட் எல்லாம் இருக்குது, ஆகினால அது நேட்டோடு சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி புட்டினுக்கு ஆசை. புட்டின் ஏற்கனவே கேஜிபி ஏஜென்ட் இல்லையா? ஸோ என்ன தான் ரஷ்யா நம்ம சப்போர்ட் பண்ணாலும் அடுத்தவங்க நாட்டை அபகரிக்கிறது தப்பு. ஏராளமான மக்களை அனாவசியமாக மரணத்துக்கு நேராக வழி நடத்துறதும் தப்பு. இன்றைக்கி கடைசி காலம் ஆண்டு வந்துட போகிறாரு, இப்போ தான் வராருன்னா நினைக்காதீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், மத்தேயு 24:16 சுவிசேஷம் முழுதும் அறிவிக்கப்பட்டு முடிக்கும் வரைக்கும் வர மாட்டார். இந்த டிக்டேட்டர்ஷிப் இருக்கிற வரைக்கும் சுவிசேஷம் பரவ முடியாது. ஆனால் இதனால் உலகம் அழிஞ்சிடாது. உலகம் கண்டிப்பாக 1/3 அக்னிக்கு இறையாக வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நான் போவற்றேன் சொல்லுவேன். ஸோ உங்களை பயமுறுத்துகிற மாதிரிலாம் இருக்காது. கர்த்தர் கண்டிப்பாக இந்த யுத்தங்களை ஓய பண்ணணும். எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க பாரு. சேனடியின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தெய்வம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த வசனங்களை கண்டிப்பாக பிடிச்சிடுங்க. இன்றைக்கு கால நம்ம செபிக்க போகிறோம். அன்பின் கர்த்தாவே, அனாவசியமாக பிற நாட்டு மேலே போறாமல் கொண்டு, பிற நாட்டு மேலே ஆசையை கொண்டு, தனக்கு இருக்கிறது போதும்னு தெரிஞ்சுக்கிடாமல் வீணாக அந்த சண்டை போட ரஷ்யாவும் சைனாவும் அதே போல் இந்த நார்த் கொரியாவும் மனம் திரும்ப செய்யுங்கப்பா. அவங்க உலகத்தை ஆளுதுன்னு நினைக்கிறாங்கப்பா. வீணாக எங்களுக்கு எதிராக எப்போ பார்த்தாலும் கலாட்டவங்க பாகிஸ்தான் சீனா இதெல்லாம் நீங்கள் அறிவிங்கப்பா. அப்பா, இப்போ தான் கொரோனா வந்து நம்ம மீட்கப்பட்டோம். இனி இந்த யுத்தம் அப்படின்னு சொன்னால் எத்தனை மக்கள் சரிக்கப்படுவாங்க, எத்தனை மக்கள் அனாவசியமாக ஆவாங்க, எத்தனை மக்கள் தங்களை உயிரை மாய்த்து கொள்வாங்கப்பா. பாமர மக்கள்ப்பா, ஒன்று முறையான மக்கள். என்ன தான் யூதர்கள் நம்ம கொலை செய்து இயேசுவை வெறுத்தா கூட நம்ம யூதர்களை நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். மனம் இறங்கி இந்த யுத்தத்தை ஒரு முடிவு கொண்டு வரமே சப்பா. இந்த வாரத்திலே ஒரு முடிவு கொண்டு வரும், உலகத்தை மாறாறுபடி செய்யும். மனதுருகி மனதுருகி அந்த ரஷ்யாவை பொறுத்தவரை யுக்ரைன் நத்திங்ப்பா, அதே மாதிரி தாய்வான் சைனாவை நத்திங். இதில் எங்கேயுமே கர்த்தாவே அநீதி எல்லாவற்றையும்
நிராகரித்து போடும். நீர் சேனையின் கர்த்தர், நமக்கு ஒரு தூதன் போது பூமியை கடற்குள் அமுக்கிறதுக்கு. நீர் எழுந்தருளும் இயேசுப்பா, எழுந்தருளும். யுத்தங்களை ஓய பண்ணும், சண்டைகளை ஓய பண்ணும். டிக்டேட்டர்ஷிப் எந்த நாட்டிலையும் வராதபடி செய்யும். மக்களுக்கு சுதந்திரத்தை தாரும். ஏழையுடைய கண்ணீரை தொடையும் இயேசு சுவாமி. நீர் வழக்காடும். புற்றினுடைய மனங்களை பேசும் இயேசுப்பா. பேராசை பெருநஷ்டம் என்பதை நீர் சொல்லும். எல்லா நாடுகளும் நியூக்ளியர் பாம் வச்சுருக்காங்கப்பா. இது பெரிய யுத்தமாய் மாறாதபடி காத்துக்கொள்ளும். உங்களுடைய கிருபையை நாங்கள் நம்பியிருக்கோம். சமாதத்தை தாரும். உங்களுடைய சுவிசேஷம் எங்கேயும் பரவச்சி இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.